வச்சு எப்படியாவது ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி என் கணக்கு காண்டர் எழுத சொல்லுங்கய்யா போயிட்டாங்க. இவர் டைரக்டா ஆண்டவர் கணக்குள்ள ஆயிட்டாரு. பாஸ்டர் என் பொண்டாட்டி கேட்கணும் விசுவாசத்தோடு போடுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். லெட் அஸ் லேர்ன் டு கிவ். அசோக்குமார் எதுக்கு அவரை ராஜினாமா பண்ற அளவுக்கு என்ன தள்ளிச்சு அப்படின்னு வரும். ராஜேஷ் தத்தின்னு ஒருத்தர் அவரை நீங்க நீக்கினீங்கல்ல, சாட்சியெல்லாம் கிழிச்சு கிழிச்சு எரியும். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. அந்த பாட்டை பாடுறேன். தேவ தூதர்கள் நின்றுட்டே இருக்கிறாங்க, நான் உங்களை வந்து பார்க்கவே மாட்டேன். அங்க மேல கணக்கு கரெக்டா போயிட்டே இருக்கும். எப்படி சண்டை ஸ்கூல் நடக்குதாங்க? ஒன்னும் புரியல. பார்த்தியா இல்லையா, இங்க பணம் போட போட மேல கணக்கு எழுதப்படும். இவன் இவ்வளவு கொடுத்துட்டான், அவன் அவ்வளவு கொடுத்துட்டான்னு சொல்லி அங்க அக்கௌண்ட் புக்ல எழுத வரக்கூடாது. இவன் 10 ரூபா கொடுத்துட்டான், இன்ட்டு 100 போடு, 1000 ரூபா, 1000 ரூபா இவனுக்கு கொடுக்கணும், 1000 ரூபா இவனுக்கு கொடுக்கணும், கணக்கு எழுதப்படும். இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு நம்ம வீடியோ போட்டோன்னு வையன். பிரதர், சூப்பர் பிரதர், பிரதர் இந்த மாதிரி ஆளுங்க இப்படிதான் பிரதர் பதில் கொடுக்கணும். சூப்பர் பிரதர் எவரை பத்திப்பா? அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவுக்காய் கொடுத்தா எதையும் இழக்க மாட்டேன் அப்படின்னு இவரு நாசுக்கா சொல்லுவாரு. போக போக ஓபனாவே சொல்லுவாரு. இருந்தாலும் இப்படி சொல்லிட்டோன்னு வையு, நீ பீகார்ல ஏதாவது செஞ்சிட்டியாடா, நீ எந்த ஊருக்காவது ஏதாவது போனியாடா, நீ 10 பேருக்காவது சுவிசேஷம் சொன்னியாடா. விசுவாசத்தோட போடுற எல்லாரும் அடுத்த தடவை நான் எங்க கூட்டத்துக்கு வரும்போது ஒரு புதிய 100 மடங்கு ஆசீர்வாதத்தோட இங்க வந்து நிப்பா. சரி விடு, நம்ம பெரிய அண்ணன் பேச்ச கேட்போம். ஜான் ஜெபராஜ் என்ன சொல்றாருன்னா, 100 மடங்கு ஆசீர்வாதத்தோட நிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணன் சாட்சியே சொல்றாரு பாருங்க. நான் விருதுநகர் போயிருந்த போது அந்த கூட்டத்துக்கு வந்தார்கள். முதல் நாள் வந்தவர்கள் 2 நாள் காணாமல் போய்விட்டார்கள். 2 நாள் கூட்டத்தில் இறுதியில ஓடி ஓடி வந்தார்கள். ஐயா ஐயா, நான் ஒண்ணு செய்வேன், நீங்க என்ன கபீர் மாதிரி சொல்லக்கூடாது. நான் என்ன நினைச்சேன், என்ன இந்த மாவன பார்த்ததே இல்லை, நேத்து பேசுனீங்க ஐயா கால கூட்டத்துல இல்லாம போயிட்டேன், நேத்து பேசுனீங்க ஐயா கால கூட்டத்துல இல்லாம போயிட்டேன், அவசர வேலையா போனேன்னு நினைச்சிட்டாங்க. நேற்று கூட்டத்துல பேசுனீங்கன்னு சொல்லி ஏதோ அப்படி பேசிருக்கா போல. ஒப்புதல் வாங்க மூலம் கொடுப்பாரு. எங்க வீட்டுக்காரத்து கட்டின தாலி அவர் தான் இறந்து போயிட்டார். வீட்டுல பக்கம் வந்து 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. எங்க நேற்று சொன்ன போது எனக்கு இனிமே அந்த தாலியை நான் போட போறது இல்லை, அதை ஆண்டவருடைய படம் பையில போட்டு வச்சா என் பிள்ளைங்க காரியத்தை கத்தல் பாத்துக்கிடுவான்னு சொல்லி அதை கொண்டு கொடுக்க வந்தேன். நான் முன்னாடியே சொன்னேன்ல, அண்ணன் 3 நாள் கழிச்சு 4வது நாளா காரிய பத்தி பேசல, அண்ணன் போற பிரசங்கத்துல எல்லாத்துலயும் பேசுவாரு. ஏன்பா ஜான் ஜெபராஜ் இல்லப்பா, இவரு தாமஸ் ராஜ்பா. ஒரு வித்தியாசம் இருக்கு. தாமஸ் ராஜ் புருஷன் உயிரோட இருக்கும் போதே தாலியை கழட்டிட்டு வந்து போட வைப்பாரு. இவரு கொஞ்சம் டீசென்ட், எத்து போன புருஷன் கட்டின தாலியெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு. உண்மையிலே கர்த்தாதி கர்த்தர் அவர் வேற லெவலு. என்ன அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் எல்லாம் அது வேற. அவர் பைபிளில் இருக்கிற கடவுள். உங்க கருத்து என்ன கணக்கு பிள்ளையா? பாஸ்டர் எனக்கு நிறைய தேவை இருக்கு, முதல்ல குடு, ஆண்டவர் கொடுப்பார். பிசிறித்தனம் பண்ணதெல்லாம் போதும். இது அதே மாதிரி இல்ல, பிசிறித்தனம் கஞ்சாமுட்டி கொடுங்க அப்போ ஆண்டவர் கொடுப்பார்னு சொன்னார்ல,
அங்க அண்ணனுக்கு ஒருத்தன் கொடுத்தாங்களே அவங்க ரெண்டாவது மீட்டிங்ல வந்து சாட்சி சொல்றாங்க பாருங்க. அடுத்த முறை சிவராசி கூடத்துக்கு சிவராசி இல்ல, அதுக்கு முன்னால இன்னொரு முறை நான் அங்க 7000 பண்ண என்கிற இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே நம்ம வந்திருக்கேன், வந்து நின்றுன்னா கையில ஒரு தட்டு வெள்ளி தட்டு, எங்க வீட்டுக்காரி இதில் தான் சாப்பிடுவாரு, இதையும் நாங்கள் விற்கலான்னு பாக்குறேன். நான் கேட்டேன் பொம்பளை கல்யாணம் தான், என் மூத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல விசுவாசியாக நகை வேண்டாம், கல்யாண செலவுலாம் நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டாரு. ஓ சாட்சியிலே இவன் வந்து வாயில கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்றது, இவரு சாட்சியில அதே அம்மா, அதே அம்மா வேற மீட்டிங்க்கு வந்துருச்சு வெள்ளி தட்டு, என் வீட்டுக்காரர் இதில் தான் சாப்பிடுவாரு. இல்லை இதுல ஹைலைட் என்னன்னா, இவர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறாரு, என்னம்மா உன் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சாமா, அந்த வெள்ளித்தட்டை எதுக்கு திரும்ப எடுத்துருந்தாங்க, பைபிளில் பிச்சை எடுக்காத, இந்த வெள்ளித்தட்டில் வச்சு பிச்சை எடு. நான் தங்கத்தை வச்சிருந்தா அவன் இன்னும் 4 பவுன் போடுன்னு, அது போடாம எல்லா தலைமே அவரே பார்த்துக்கிட்டார் கத்திரி சோத்திரம், அதனால தான் தட்டு கொண்டு வந்திருக்கேன். அடுத்த பிள்ளைக்கு அப்படியே ஆண்டு வச்சு எதிர்பார்த்து மூணாவது முறையும் அங்கே மீட்டிங் போடுவார்ல, மூணாவது பிள்ளைக்கு வெள்ளித்தட்டுக்கு பதிலாக பித்தளை தட்டி எடுத்துட்டு வருவா. நீங்க அதுக்கு சொல்லுவாங்க கிண்ணம் ஆஃபரிங் கொடுக்க விரும்புறவங்க மாத்திரம் வைக்கப்படாதீங்க, பாஸ்டர் என் பெர்சன்ட்டை கேட்கணும், பாஸ்டர் என் பொண்டாட்டிட்ட கேட்கணும். விசுவாசத்தோடு போடுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். லெட் அஸ் லேர்ன் டு கிவ். வா விசுவாசத்தோடு போடுங்க, ஆண்டவர் உயர்த்துவார். அண்ணனுடைய டெக்னிக்கை பார்ப்போம், சாட்சியோட போடுங்க, போடுவார் கிண்ணமும் அந்த கப்பு வெள்ளி கப்பு இருந்தது, அவர் சாப்பிட்டது பெட்டியில, அவர் ஞாபகத்துக்காக வச்சிருந்தேன் என் பிள்ளைங்க சொல்றாங்க. அதை பார்த்து பார்த்து அப்பா வந்து அப்பதான் பரலோக பேர்கள் அங்க போய் பாத்துக்கலாம், இதை கூட்டி போகும்போது ரெண்டு பேரும் கூட்டிட்டு போலாம், போய் அன்கிட்ட கொடுத்துருவாங்க நாங்க, அதனால கொடுக்க வந்தையா. இவ்வளவு கேவலமா முட்டா போய கதையா, இவ்வளவு பெருசா ஒரு கதை. இந்த வாட்டி அந்த மூணு பொம்பளை பிள்ளைங்க அங்கிட்ட கொடுங்க, அங்கிள் பாத்து பாருன்னு சொன்னாங்களாம். என்னதான் மரியாதை, நீங்க எல்லாம் இதை யோசிக்கணும், சாட்சியெல்லாம் கேட்டு மூல இருந்து பைபிள் படிக்கிறீங்கன்னா யோசிங்க, அந்த காலத்திலே அப்படி இருக்கிறார் அவரு. கிறிஸ்தவராக மாறிவிட்டபடினால, இந்துவாக இருந்து கிறிஸ்தவராக மாறிவிட்டபடினால் குடும்பத்தில் யாரும் அவங்க வீட்டுக்கு வர மாட்டான், பிழைக்கிறதுக்கு இருந்ததுனா ஒரு செலக்ஸ் மிஷின் தான். ஆனா வீட்டுல இருந்த ஒரு சின்ன பாத்திரம் முதல் கத்துடைய ராஜ்யத்துல போய் சேரணும்னு சேட்ட அந்த சகோதரி நடக்க வரலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அவங்க ஜெராக்ஸ் மிஷின் எடுத்து போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்க இன்னும் பெரிய சாட்சியா இருந்தாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், எதுக்கியா ஏன் செலுத்தாதீங்க, ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க, அந்த செரக்ஸ் மிஷினை நீங்கள் கொடுத்து வைக்கிறானால் இன்னும் நான் வந்து நல்லா எனக்கு செரக்ஸ் மிஷினை ஆஃபீஸில் வைக்கிறதுக்கு அப்படி இல்லாமல் இருந்தப்போ அந்த அம்மா செரக்ஸ் மிஷினையும் கொண்டு வந்து கொடுத்தது, அதனால அந்த மக்கள் நிறைய பணம் வந்துச்சு அப்படின்னு அடுத்த சாட்சியை சொல்லி மக்கள்கிட்ட பணம் வாங்கலான்னு. அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா கணக்கு பிள்ளை செய்ய மாட்டார், வயசாகிடுச்சுல, அடுத்த மீட்டிங்கில் போகும்போது மண்டையை போட்டிருப்பாங்க. கிறிஸ்துவுக்காக இழந்த எவரும் பார்த்தியா, கிறிஸ்துவுக்கா இழந்தவர் யாரும் தரித்திரராவதில்லை அப்படின்னு பாடி பாடி அண்ணன் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிச்சை எடுத்தாரு, இன்னைக்கும் அதான் பண்றாரு. அதை பின்தொடர்கிற ஜஸ்டின் இந்தியா, ஜான் ஜெபராஜ், இப்ப இந்த செழிப்பு செழிப்புன்னு எதிர்த்து நிக்கிறானுங்களே, டிமோன் மீட்டிங்ல பேச செழிப்புக்கு எதிர்க்கணும்னு எதுக்கணும்னு, அவங்க எல்லாம் யார பின்பற்றுறாங்க, அகஸ்டின் ஜெபகுமார. ஒரே வித்தியாசம், நீ சொல்லு பாப்போம் வித்தியாசம் என்ன தெரியுமா, இவருக்கும் அவங்களுக்கும் இவர் சொல்றதுல ரெண்டு காரியம் விசேஷமா, கொடுத்தா நீ இழக்க மாட்ட தரித்திர ஆக மாட்டேன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாரு, ரெண்டாவது கொடுக்கலன்னா நியாய தீர்ப்புன்னு பயமுறுத்துவார். ஆனா நம்ம ஜஸ்டின் இந்தியா ஜான் ஜெபராஜினா பத்து கொடுத்தா 100 ஆசீர்வாதம் ஆசை காட்டுவார். என்ன வித்தியாசம், நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்கு விரோதமாக சாட்சி இல்லாதபடி பத்திரமா இருக்கேன், உங்களை இந்த நாளில கேட்கிறா. ஐயோ ஐயா பயமா இருக்கியா, ஐயோ என்னுடைய ஐஸ்வர்யம் எனக்கு, நீங்க சாட்சியிடாம இருங்க அது போதும், ஐஸ்வர்யம் சாட்சியிட்ட கூட பரவாயில்ல, அவன் மனம் தெரியும்ஸோடைய சாட்சியெல்லாம் கிழிச்சு கிழிச்சு எரியும், ப்ரூஃபோட வரும். அசோக் குமார் எதுக்கு ராஜினாமா பண்ணாரு அப்படின்றத விட அவரை ராஜினாமா பண்ற அளவுக்கு என்ன தள்ளிச்சு அப்படின்னு வரும். ராஜேஷ் தத்தின்னு ஒருத்தர், அவரை நீங்கள் நீக்கினீங்கல்ல உங்கள் ஜெம்ஸ் புக்கில் சில தவிர்க்க முடியாத காரணத்துக்காகன்னு சொன்னீங்கல்ல, அந்த தவிர்க்க முடியாத காரணம் என்னன்றதும் ப்ரூஃபோட வந்துட்டே இருக்கும். இந்த நாளில் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது,
ஆயிரம் ஆயிரம் மாணவர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். என் வாழ்க்கையை இன்றைக்கு அவசரப்படுத்துகிற அசைத்த ஒரு சாட்சி மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது பணத்தை குறித்து பேசுகிறார் நினைக்கலாம். உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை. பணத்தை குறித்து பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தேவையில்லைன்றாரு. தேவையில்லடா, எதுக்கு பேசணும்? பாஸ்டர், எனக்கு தங்கம் இல்லை, பணத்தை போடு. இல்லை, ஒன்றும் இல்லை பாஸ்டர், செக்கை போடு. ஒன்றுமே இல்லை பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டீங்களா விழுந்துருடா. இவனாச்சும் பகிட்டு வச்சு தான் பேசுகிறா. ஒருத்தர் பொட்டி ஏற்றுக்கு கலெக்ஷன் பண்ணலாம் சொல்லுகிறாரு. அது வாசும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இது நியாயாசனத்துக்கு போக போதே, இது நியாயாசனத்துக்கு போக போதே. அதை வச்சுட்டு அசோக் குமாரி கொடுத்தேன், ராஜேஷ் தட்டிக்கு கொடுத்தேன்னு சொல்லி எதுக்கு அவங்களெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நெஞ்சில மிதிச்சு வெளில அனுப்பணும்? அத்தன்டிக் ப்ரூஃப்ஸ் அவர் மாதிரியா சொல்கிறோம். அப்போ புரியும்.